வாருங்கள் கதைக்குள் போவோம் நான் கார்த்தி வயது முப்பது இதற்கு முன்பாக என் எதிர் வீட்டில் இருக்கும் மல்லிவுடன் ஏற்பட்ட முதல் சம்பவத்தை பற்றி கூறியிருக்கிறேன் அதை படித்து விட்டு வந்தால் இந்த கதையை சற்று புரிதலுடன் தொடரலாம் முதல் முறையாக நாங்கள் விளையாடிய பிறகு சற்று அதிக தைரியத்துடன் நான் அவள் வீட்டிற்கு செல்லத் தொடங்கினேன் அவள் வீடு இரண்டு வாசல் கொண்டது ஒரு வாசல் சரியாக எங்கள் வீட்டின் எதிரிலும் மற்றொரு வாசல் பின்பக்க தெருவிலும் உள்ளது மல்லியின் கணவன் இல்லாத சமயங்களில் காலை அலுவலகத்திற்கு கிளம்புவது போல் கிளம்பி அடுத்த தெருவில் உள்ள பின்பக்க வாசல் வழியாக அவள் வீட்டிற்கு செல்வதை அவ்வப்போது செய்து கொண்டிருந்தேன் அதிக முறை இல்லாமல் சந்தேகம் எப்போதும் ஏற்படாதவாறு கிடைக்கும் தருணங்களில் மல்லியின் வாசனையை அவ்வப்போது தெரிந்து கொண்டிருந்தேன் அவள் வீட்டிற்கு செல்லும் நேரங்களில் காலை எழுந்ததும் அவளுக்கு தகவல் கொடுத்து விடுவேன் அவள் அதை கன்ஃபார்ம் செய்த பிறகு நேரத்தை குறிப்பிடுவாள் அதை பின்பற்றி அவளின் வீட்டிற்கு செல்வது என் வழக்கம் அவ்வாறு ஒரு நாள் காலை எழுந்ததும் என் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு காபி குடித்துக் கொண்டிருந்தேன் அப்போது மல்லியின் கணவன் தன்னுடைய பணி காரணமாக நான்கு நாட்கள் வெளியூர் செல்வதாக போனில் பேசிக்கொண்டே வண்டியை எடுத்து கொண்டிருந்தான் என்ன அண்ணா நல்லா இருக்கீங்களா பார்த்துக்கோங்க எதுவும் எமர்ஜென்சி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று கூறிவிட்டு என் பதிலுக்கு காத்திருக்காமல் ஏதோ கடமைக்காக கூறுவது போல் கூறிவிட்டு வண்டியை எடுத்து புறப்பட்டான் காலை ஏழு முப்பது அப்போது உடனே என் மொபைலை எடுத்து இன்று என்ன விசேஷம் என்று மல்லிக்கு மெசேஜ் செய்தேன் அதற்கு மல்லி மூன்று அல்லது நான்கு நாட்கள் விசேஷம் இருக்க வாய்ப்பு இருக்கு என்று பதில் அளித்தாள் சரி இன்னைக்கு விசேஷத்துக்கு கண்டிப்பா வந்து விடுறேன் என்று பதில் அளித்தேன் ஒன்பது முப்பது மேல விசேஷம் ஆரம்பிக்குது என்று மல்லி பதிலளித்திருந்தாள் நான் உள்ளே சென்று குளித்துவிட்டு காலை உணவு முடித்துவிட்டு அலுவலகத்திற்கு சீக்கிரம் கிளம்புவது போல் வீட்டை விட்டு கிளம்பினேன் கிளம்பிய நான் இரண்டு தெரு தள்ளி ஒரு பத்து நிமிடம் காத்திருந்த பின்பு மல்லியின் வீட்டின் பின்புறம் வாசல் இருக்கும் தெருவுக்குள் நுழைந்து யாரும் இல்லை என்று கன்ஃபார்ம் செய்த பிறகு அவள் வீட்டிற்கு சென்றேன் ஏற்கனவே மெசேஜ் செய்து கன்ஃபார்ம் செய்திருந்ததால் போன் செய்யாமல் அவள் வீட்டிற்கு சென்றிருந்தேன் பின்பக்க கதவு பூட்டப்படாமல் இருந்ததால் அதை திறந்து உள்ளே சென்று உள் பக்கமாகத் தாளிட்டேன் உள்ளே சென்றதும் துவைப்பதற்கான காலியிடமும் இரண்டு மரங்களும் தான் இருந்தது அதை தாண்டி உள்ளே கிச்சன் வழியாக அவள் வீட்டிற்குள் செல்ல வேண்டும் ஆனால் கிச்சனின் கதவு பூட்டப்பட்டிருந்தது சரி மல்லிக்கு போன் செய்து திறக்க சொல்லலாம் என்று என் போனை எடுத்து அவளுக்கு கால் செய்தேன் மூன்று முறை முழுவதுமாக ரிங் அடித்தும் அவள் போனை அட்டென்ட் செய்யவில்லை சற்று பதட்டத்துடன் என்னாயிற்று என்று பார்ப்பதற்காக கிச்சனுக்கு அருகாமையில் இருக்கும் ஜன்னலை திறக்க முயற்சி செய்தேன் அனைத்தும் பூட்டப்பட்டு இருந்தது முன்னே சென்று கதவை தட்டச் சென்றாள் நான் என் வீட்டில் உள்ளவர்களிடம் மாட்டிக் கொள்வேன் என்பதால் முன் வாசல் வழியை செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது மீண்டும் ஒருமுறை கால் செய்து பார்த்தேன் அப்போதும் அவள் போனை எடுக்கவில்லை பின்பு அருகில் இருந்த பெட்ரூமின் ஜன்னலை திறக்கலாம் என்று முடிவு செய்து அதை தள்ள முயற்சித்தேன் அது கொக்கி போடாமல் பூட்டப்பட்டிருந்தது ஆனாலும் மிகவும் டைட்டாக இருந்தது சற்று அழுத்தம் கொடுத்து ஜன்னலை திறந்தேன் அப்போது நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது மல்லி வேறொரு பெண்ணுடன் இருந்தாள் சிறிதும் நகராமல் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் என்னை மறந்து பார்த்து கொண்டிருக்கும்பொழுது ஜன்னலுக்கு பின் யாரோ இருக்கிறார்கள் என்று மல்லியிடம் கூற மல்லி மிகவும் சாதாரணமாக எழுந்து ஜன்னலைத் திறந்து இரு கார்த்தி வரேன் என்று என்னிடம் கூறிவிட்டு வந்து பின் வாசலை திறந்துவிட்டாள் உள்ளே சென்ற நான் மல்லியைத் தனியே அழைத்து கொண்டு அவளிடம் பேசிக் கொண்டிருந்தேன் என்ன நடக்குது மல்லி நீ என்ன பார்த்த அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு என்று பதில் கூறினாள் மல்லி இதற்கு இடையில் அந்த புதிய பெண் தன்னை சுத்தம் செய்து கொண்டு ரூமுக்குள் இருந்து ஹாலிற்கு வந்தாள் அந்த பெண்ணிடம் இவர்தான் கார்த்தி நான் சொல்லியிருந்தேன் இல்ல அவரே இவர்தான் என்று என்னை அவளிடம் அறிமுகம் செய்து வைத்தாள் அவள் தன் கைகளை நீட்டிக்கொண்டு கைகளுக்கு என்னிடம் நீட்டினாள் ஹலோ கார்த்தி நான் பிரியா ஹலோ பிரியா என்று அவளிடம் கைகுலுக்கி விட்டு ஒன்றும் புரியாதவனாய் நான் நின்று கொண்டிருக்க மல்லி பிரியாவிடம் சைகை காட்டினாள் கைகளுக்க நீட்டிய கையை விடாமல் பிடித்து கொண்டு இழுத்தாள் பிரியா பிரியா அவளுக்கும் வயது முப்பத்தைந்து இருக்கும் மல்லியின் பழைய வீடு இருந்த இடத்தில் அவளுடைய நெருங்கிய சினேகிதி மல்லி சற்று மாநிறமாக இருப்பாள் பிரியா நல்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் இன் உடல்வாகு நிறம் கைகளுக்கு நீட்டிய கையை பிடித்து இழுத்த பிரியாவின் பலத்தால் நான் விழுந்தேன் சற்று பேலன்ஸ் செய்து நின்று கொண்டு என்ன நடக்குது மல்லி இங்க என்ன பேசி வச்சிருக்கீங்க ஒன்னும் எனக்கு புரியல என்னை அவளிடம் அறிமுகம் செய்துவிட்டு சோபாவில் அமர்ந்த மல்லி என்னை அழைத்து அருகே வரும்படி கூறினாள் மல்லிக்கு அருகில் சோபாவில் நான் சென்று அமர மூவர் அமரும் அந்த சோபாவில் என்னை நடுவில் வைத்துவிட்டு மற்றொரு புறம் பிரியாவும் வந்து அமர்ந்தாள் தொடர்ந்து மல்லி பேச ஆரம்பித்தாள் நானும் பிரியாவும் இதற்கு முன்பு நான் குடியிருந்த வீட்டில் நல்ல சிநேகிதிகளாக நண்பர்களாக இருந்து வந்தோம் எங்களுக்குள் நட்பு மற்றும் சந்தோஷம் இருந்தது எங்கள் இருவரின் கணவர்களும் ஒரே மாதிரியான வேலை சூழலை கொண்டவர்கள் என்பதால் எங்களுக்கு சந்தோஷம் கிடைப்பது மிகவும் கம்மியாக இருந்தது எங்களுக்குள் ஏற்பட்ட நட்பு பின்பு சில அரட்டைகளை புதிதாக எங்களுக்குள் தோற்றுவித்தது எல்லாவற்றையும் பற்றி பேச ஆரம்பித்த நாங்கள் கணவன்மார்களை மாற்றிக்கொள்ளலாமா என்று கூட யோசித்து பேசியுள்ளோம் ஆனால் எங்கள் கணவன்மார்கள் அந்த அளவிற்கு திறமையானவர்கள் அல்ல அதுவும் முடியாதவர்கள் எனவே எங்களுக்குள் எங்களின் தாகத்தை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தோம் அதைத்தான் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்பு வேடிக்கை பார்த்தாய் இவை அனைத்தையும் கேட்ட பின்பு நான் மல்லியிடம் கூறினேன் சரி நான் இன்னைக்கு உங்களோட நேரத்துல தெரியாம வந்துட்டேன் நான் இப்ப கிளம்புறேன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு எழுந்தேன் மல்லி என் கையை பிடித்துக் கொண்டிருந்தாள் பிரியா மறுபக்கம் பிடித்து மீண்டும் என்னை சோபாவில் அமரச் செய்தாள் என்னதான் ஆட்சி இப்போ என்ன செய்கிறீங்க என்று இருவரையும் சற்று சத்தத்துடன் கேட்டேன் டேய் கார்த்தி இன்னுமா உனக்கு புரியல என்று கூறிவிட்டு மீண்டும் மல்லி பேசினாள் இவ்வளவு நாள் ஒரு ஆம்பளை இல்லாமல் தான் நாங்க இரண்டு பேரும் எங்களுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நமக்குள்ள எப்ப முதல் தடவை இருந்துச்சோ அப்பவே நான் பிரியா கிட்ட சொல்லிட்டேன் அவளும் கேட்டுக்கிட்டே இருந்தா அதனாலதான் நான் இன்னைக்கு அவளை வர சொன்னேன் பிரியாவுக்கு நீ வேணும்னு கேக்குறாடா அதனாலதான் அவளையும் உன்னையும் நான் இங்க வர வச்சிருக்கேன் அவள் கூறிய பதில் சற்று எதிர்பார்த்ததுதான் என்றாலும் அதிர்ச்சியில் உள்ளவன் போல் அவளை பார்த்தேன் ஏ மல்லி என்ன சொல்ற இன்னொரு பொண்ணுமா வேண்டாம் என்று கூறி முடிக்கும் முன் கார்த்தி உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ இத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் சந்தோஷமா வச்சுக்க கூடிய ஆளுதான் நீ பிரியா கூட பழக்கம் வேணாம்னு சொல்ற ஆனா அந்த ஐஸ்கிரீம் கடையில இருக்க பொண்ணு கூட என்ன பண்ற ஐஸ்கிரீம் கடை பெண் யார் என்று நான் எழுதிய கதையை பார்த்தால் உங்களுக்கு புரியும் இதற்கு முன்பு அந்த கதை பதிவிடப்பட்டுள்ளது எதுவும் பேசாமல் மல்லியையும் பிரியாவையும் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது பிரியா என் அருகில் வந்தாள் நான் முகத்தை திருப்பிக் கொண்டு மல்லியை பார்த்தேன் அவள் பிரியாவுடன் சேர்ந்து போகும் என்றவாறு தலையை ஆட்டி என்னை சம்மதிக்க வைக்க முயன்று கொண்டிருந்தாள் நான் என் முகத்தை மல்லியிடம் எடுத்துச் செல்ல ஒரு பக்கம் பிரியா என்னை இழுத்து கொண்டிருந்தாள் மல்லி என்னிடம் இருந்து விலகி எழுந்து கொண்டாள் பிரியா நீ கார்த்தியை நல்லா கவனி உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாமே பண்ணுவான் நீ அவன் கூட இன்னிக்கு இதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷத்தை போறாய் என்று கூறிக்கொண்டு எதிரில் உள்ள மற்றொரு சோபாவில் சென்று அமர்ந்தாள் இன்னிக்கு எனக்கு நேரா லைவ் ஆ ஒரு படம் ஓட போது அதன் பிறகு நான் பிரியாவை பார்த்தேன் சுடிதார் அணிந்து அழகாக இருந்தாள் அதுவரை நடித்தது போதும் என்று முடிவு செய்து நான் பிரியாவுடன் விளையாடி விடலாம் என்று அவளின் பக்கம் திரும்பினேன் இவ்வளவு நேரம் நடந்த பேச்சு என்னை அரைகுறையாக தயார் செய்து வைத்திருந்தது நான் இதற்கு மேலும் நடிக்காமல் என் ஆட்டத்தைத் தொடர அன்று நாங்கள் மூன்று பேரும் நன்றாக விளையாடினோம்